வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பைக்குன்றது வந்து எல்லாரோட பெரிய ட்ரீமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பைக் வாங்கணும், இந்த பைக் தான் வாங்கணும்னு பெரிய பெரிய ட்ரீம்னா இருக்கும். ஆனால் சில சூழ்நிலையால் பட்ஜெட் ப்ராப்ளத்தால் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அந்த வண்டியை வாங்க முடியாது. சரி, எப்படியாவது ஒரு பைக் வாங்கி ஆகணுன்றதுக்காக நம்ம செகண்ட் ஹேண்ட் பைக் பார்க்க போவோம். அப்போது எப்படி வந்து ஒரு கரெக்டான பைக்கு, ஒரு நல்ல பைக் வந்து நம்ம பார்த்து வாங்குறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ வந்து என்னென்னலாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் பைக் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி புதுசாக எடுக்க பாருங்கள். ஏன்னா புதுசாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து நீங்கள் எந்த கை வைக்க தேவையில்ல, ஜென்ரல் சர்வீஸ் பண்ணாலே போதும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து புது பைக் எடுக்கவே பாருங்கள். ப்ரோ, என்கிட்ட வந்து அவ்வளோ பட்ஜெட் இல்லை, நான் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மணி வந்து ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் செகண்ட் ஹேண்ட் பைக். ஆனால் வந்து நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். ஒரு நல்ல பைக்காக வாங்கணும், நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு நல்ல பைக்காக வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிறதுக்கு இந்த 5-6 விஷயம் வந்து போதும். ஃபஸ்ட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது அவுட்லுக் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்க வண்டியை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓரளவாவது நல்லா இருக்க வண்டியாக பார்த்து நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியை வாங்கி அவுட்லுக் வந்து அந்தளவு செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும். அவுட்லுக் வந்து ரொம்ப உடஞ்சி போய் மோசமாக இருக்க கண்டிஷனில் நீங்கள் எத்தீங்கன்னா நீங்கள் வந்து அவுட்லுக்கே ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்சளவு அவுட்லுக் வந்து நல்லா இருக்க வண்டியை பார்த்து எடுங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இருக்க வண்டியாக பார்த்து எடுங்க. அதுக்கு மேலே இருக்க வண்டியை வந்து நீங்கள் எடுக்காதீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா. அதுக்கு மேலே இருக்க வண்டி வந்து நீங்கள் வந்து எடுத்தாலும் செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லேட்டஸ்ட்டாக இருக்க வண்டியை பார்த்து எடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிலோமீட்டர் வந்து பார்க்கணும். வண்டியில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்க்கணும். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க கிலோமீட்டராக பார்த்து எடுங்க. முடிஞ்சளவு ஒரு 10,000 அதுக்குள்ளே இருக்க கிலோமீட்டராக பார்த்து எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து வண்டிக்கு வந்து எந்த செலவும் இல்லாமல் ஓட்டுற மாதிரி இருக்கும். சில வண்டியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஜிட்டல் மீட்டர் வந்து ஒர்க் ஆகாது, சில மீட்டரில் வந்து கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. இதுமே ஒர்க் ஆகாத நேரத்தில் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பார்த்து வாங்குறதுனா, டயர் பார்த்திங்கன்னா ஒரு 15,000-20,000 கிலோமீட்டரில் வந்து டயர் வந்து தேஞ்சிரும். அதை பார்த்து தான் நம்ம வாங்க போகிறோம். டயர் வந்து எப்படி அது கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்கும், இது மாதிரி 4 நம்பர் இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா வீக், 2 நம்பரு கடைசியில் இருக்க 2 நம்பர் பார்த்தீங்கன்னா இயரு. இப்போ வந்து இந்த வண்டி வந்து 2016 மாடல்னால் டயரும் பார்த்தீங்கன்னா அதே வருஷத்துக்குள்ள டயர் தான் போட்டிருப்பாங்க. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா 2017ன்னு போட்டிருந்தாங்க. இதே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 16 போட்டிருக்கா மந்த்து. இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கு, 2வதில் இருக்கிற 2 நம்பர் பார்த்தீங்கன்னா இயர். வண்டியோட இயரும் டயரோட இயரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க டயர் வந்து ஒரிஜினல், வண்டி வாங்கும் போது உள்ள டயரு. அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் சேஞ்ச் பண்ணலை. இதே ரியரில் இருக்க டயர் பார்த்திங்கன்னா வந்து மாற்றிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து 20,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஓடிடுன்னு நம்ம வந்து டயரை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுதான் வந்து ரொம்ப மெயினான விஷயம், இன்ஜினில் வந்து நம்ம பார்க்கணும். உங்களுக்கு வந்து அந்த கிக்கர் இதில் வந்து எதாவது ஆயில் லீக்கேஜ் இருக்கா, இல்லை போரில் வேறு எதாவது ஆயில் லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து எதாவது நாய்ஸ் வருதா பார்க்கணும். நீங்கள் வந்து இன்ஜினில் வந்து நாய்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை வாங்காதீங்க. சில வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க டாப் நெட்டு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் வந்து உங்களுக்கு சரியாக போயிடும்னு. ஆனால் வந்து அதை முடிஞ்சளவு வாங்காதீங்க. ஏன்னா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜின் நாய்ஸ் வந்து கிளியராக இருந்தால் மட்டும் வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிஜி கிஜி ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், அந்த ஒரு மாதிரி நட்டு போல்ட்டு உருள்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் டிக்கி டிக்கி டிக்கின்ட்டு. அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்காதீங்க. ஏன்னா வாங்கினா செலவு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க டேப் நெட் அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாக போயிடும்னு. நாய்ஸ் தெளிவாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. அடுத்து வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து சிங்கிள் ஓனராக இருக்க வண்டியை பார்த்து வாங்குங்க. அதிகபட்சம் 2 ஓனர் இருக்க வண்டி வாங்க. ஆனால் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனராக இருக்க வண்டி வாங்குறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து இந்த வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரீசேல் வேல்யூ வந்து அதிகம் ஓரளவு அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் வந்து 2 ஓனர் 3 ஓனர் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து கம்மியாகிட்டே போகும். ஓனர் அதிகமாக அந்த ரீசேல் வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே போகும். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு சிங்கிள் ஓனராக வாங்குறது வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் வண்டி வந்து ஓட்டி பார்த்துருவாங்க ஏதாவது ஃபால்ட் இருக்கான்ட்டு. அடுத்து வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. 2 டயரை வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் இல்லைனா அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கும் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து டயர் மாற்றுற மாதிரி இருக்கும், செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சளவு வந்து ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்க மாதிரியாவது பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஒயரிங், அப்புறம் வந்து பேட்டரி வந்து செக் பண்ணிக்கோங்க.
அப்படி பேட்டரிலாம் போயிடுச்சுன்னா அவங்களே வந்து மாற்றி தருவாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. அதனால் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பேட்டரி ஒயரிங்லாம் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் வரும். அதுமாதிரி ஸ்மோக் வர வண்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா போர் வந்து போயிருக்கும், நீங்கள் வந்து போர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், செலவு வந்து ஓவராகும். அதனால் ஸ்மோக் வர வண்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறேன். நம்ம சொன்ன இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல செகண்ட் ஹேண்ட் பைக்கை வந்து நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கிளா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.